ராஜாதி ராஜா எக்ஸ்பீரியன்ஸ் மேம். ஏன்னா இல்லை சிலம்பம்லாம் வந்துட்டு சுற்றி ஒரு சாங், அது பார்த்தோம்னாலே எங்கிட்ட மோதாதே சாங் தான் பயங்கர ஒரு ஹிட்டு. ஸோ அது ஷூட் பண்ணும்போதெல்லாம் வந்து அப்பவும் வந்துட்டு நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும், இந்த முன்னாடி மட்டும் அந்த ஒரு இது. ஸோ அப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் பேசின எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை அப்பயும் வந்துட்டு டேடி தான் சூப்பர் ஸ்டார்ட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க? இல்லை நான் இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் முடிச்ச அப்புறம் நம்ம போய் நம்ம இடத்துல போய் உட்காருவோம். பட் ரஜினி சார் அந்த சாங் கூட நாங்கள் ஆக்சுவலி இட் வாஸ் ஈஸி ஒர்க்கிங் ஆன் தட் சாங். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து கோரியோகிராஃபர் வாஸ் சுந்தர மாஸ்டர், அவர் ஒரு ஸ்டெப் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஆர் டிரெக்டர் சேட் சௌந்தரராஜன் சார் டிரெக்டர் சொன்னாங்க தட் இல்லை நம்ம ஊரில் எல்லாம் வந்து ஒரு புலி டான்ஸ் இருக்கும், அந்த புலி டான்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் போட்டு அப்போ அவர் தான் காமிச்சாங்க. அதில் அப்புறம் சுந்தர மாஸ்டர் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல ரஜினி சாரை காமிச்சாங்க, அப்புறம் என்ன காமிச்சாங்க அந்த ஸ்டெப். அப்போ ரஜினி சார் சொன்னாங்க இல்லை இவங்களுக்கே அதை கொடுத்துருங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தோணும். சரி இல்லை ரஜினி சார் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம், இட் இஸ் நாட் தட் பிக். பட் ஹி வாஸ் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் யூனோ ஹி வாஸ் வெரி ஈஸி டு என்ன சொல்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. பட் ஹி வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ திங்க் த மோஸ்ட் டச்சிங் திங் தட் ரஜினி சார் அந்த டைமில் பண்ணது வந்து அது வந்து என்னோட லாஸ்ட் படம் கல்யாணம் பண்ணுற முன்னாடி. ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே ஹி ஆக்சுவலி ஆர்கனைஸ்ட் ஃபார் அ ஃபேர்வெல் பார்ட்டி எனக்கு. ஸோ நம்ம யூனிட்காக எல்லாருக்கும் ஃபேர்வெல் பார்ட்டி தாஜ் நுங்கம்பாக்கம்ல அவர் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. பட் வி ஹவ் பீன் இன் டச் ஆஃப் அண்ட் ஆன், இப்படி படங்கள் இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் நாங்கள் எங்கே கூட்டிட்டு போற? வாங்க பூசரையா, வாங்க வாங்க பூசரையா. தாய் திருடியா தாய் தா ஓஷிஷோ எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா தாழ்த்தியா? ரெடி தாய் தடுங்க. 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து இந்தாங்க. இந்தாங்க போங்க கும்பிடுங்க. ஐயோ இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க, முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? இதை கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும், மனசுல தைரியம் வரும், யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கங்கனு கூட வா. ஆமா சுப்பிரமணி. அது யாரு? பக்கத்து விட்டு நாய். ஐயோ நாய் மட்டும் இல்லைங்க, இந்த ஊரே வந்தாலும் சரி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹாய் கட்டிக்கங்க. முதல்ல அந்த சுப்பிரமணிய அடிக்கணும். இப்ப எப்படி இருக்கு? ஒரு மாதிரிதான் இருக்கு. யாரையும் அடிக்காம போதிருக்கு. ஏ கஞ்சாமே வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான். என்னடா வாடா போடான்னு கூப்பிடுற? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?